வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட். ஸோ இந்த வாரம் நான் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அகைன் ரொம்பவே டல்லான வாரம், பெரிய அப்டேட்ஸ் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இது ஹாலோவின் சீசன் இருக்க அந்த சமயத்தில் எல்லா அப்டேட்ஸுமே போன வாரமே கொடுத்துறாங்க. ஸோ இந்த வாரம் அகைன் கொஞ்சம் டல்லான வாரம் தான். பட் இருந்தாலும் என்னென்ன அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன புது டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிரன் போயிடுவோம். ஸோ டிசியில் பெரிய அளவுக்கு அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸ்னைடர் கட்டோட ரீஷூட்ஸ்லாம் வந்து கிக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அகைன் அதை வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பெருசாக ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பேட்மேன் பியாண்ட் அவருக்கு ஒரு லைவ் ஆக்சன் சீரிஸோ இல்ல மூவிஸோ வந்து எடுக்க போறாங்க சொல்ல ஒரு மிகப்பெரிய ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. அதை வந்து இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அகைன் மூவியா சீரிஸா சொல்லி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல, பட் இது வந்து கண்டிப்பா நடக்குது. அது மட்டும் இல்லாம ஆக்டர் காஸ்டிங்கான வர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. முக்கியமா டைலர் போஸ்ட் தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் ரோல் எடுக்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. பட் பேட்மேன் பியாண்ட் கண்டிப்பா ஒரு எங்கான கேரக்டரா போடுவாங்க நான் வந்து எதிர்பார்த்தேன். டைலர் போஸ்ட் மேபி எங்க நடிக்கலாம், பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இதோட மேபி எங்கான காஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். பேட்மேன் பியாண்ட் ஒரு சம் அமேசிங்கான கேரக்டர். நீங்கள் நினைக்கிற புரூஸ் வேன் மாதிரிலாம் இருக்கப்பட்டாரு. அவர்கிட்ட ஜெட் பேக் இருக்குது, அவரெல்லாம் பறக்க முடியும், சும்மா பறந்து பறந்து அடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம பேட்மேன் அண்ட் பேட்மேன் பியாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சம் அமேசிங்கான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக கொண்டு போகலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு. சீரியஸாக மூவிஸான்னு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் மேற்கொண்டு இதை பற்றி நம்மளால் பேச முடியும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதை தாண்டி டிசி ஃபேண்டம் ஈவெண்ட் 2021 இப்போதைக்கு வைக்கலாம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி டிசி ஃபேண்டம் ஈவெண்ட் சும்மா தாறு மாறாக இருந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் கொடுக்கப்பட்ட ரிலீஸ் டேட் எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாத அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்ச டிசி ஃபேண்டம் கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ஒரு பிக் ரிலீஃபாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டும் நடக்காத அந்த சமயத்தில் டிசி ஃபேண்டம் ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலாகவே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதை தாண்டி டிசி ஃபேண்டம் ஈவெண்ட்டை அடுத்த வருஷமும் கொண்டு வர போகிறத ஒரு மிகப்பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஷெடியூல் அப்டேட்ஸ் இருக்க தான் போகுது. என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வருஷம் இருக்கும், வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ எத்தனை பேர் ஆக்சுவலாக டிசி ஃபேண்டமுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஐ மீன் 2021 டிசி ஃபேண்டமுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதோட எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான டிசி அப்டேட்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ அப்படியே நம்ம மார்வல் சைடில் வந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். முக்கியமாக மூன் நைட், எஸ் ஆஸ்கர் ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா மூன் நைட்டாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசமான நியூஸ். பிகாஸ் மூன் நைட்டுக்கான ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே லேட்டு தான் சொல்ல முடியும். பிகாஸ் மார்வல் வந்து சில பல சீரீஸ்க்கான ஒர்க்கே நேரத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் இந்த கேஸ்டிங் ஒர்க் ஆகுது இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணுறாங்க தான் எனக்கு வந்து தோணுது. மூணு நைட்டுக்கான கேஸ்டிங் பக்காவாக நடந்து முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேனி ரிசோவில் கொண்டு வந்திருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான வயசு தான். பட் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர் ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வெரைட்டியான ஆக்டர் நான் வந்து கெஸ் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஸ்டார் வார்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, அடுத்து வரப்போ டியூன்லேயும் வந்து பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏகப்பட்ட ரொம்பவே வித்தியாசமான ரோல்லாம் பண்ணியிருக்காரு. ஆர் ரேட்டட் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர். ஸோ ஷைன் பண்ணுவார் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அவர் ரொம்ப நாளாவே அண்டர் ரேட்டடா இருக்காரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த மூன் நைட் அவருக்குள்ள இருக்க நான் நடிப்பு திறமைகளை வெளியில கொண்டு வந்துடும். பிகாஸ் மூன் நைட் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் கேரக்டர், கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி. ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் வந்து ஃபில் பண்ண தான் பாக்குறாங்க. ஆர் ரேட்டடா இருக்க போறதுல சீரீஸ், பட் ஸ்டில் நம்ம ரசிக்கும் படி இருக்கும் நம்புறோம், பார்ப்போம். இன்னொரு அமேசிங்கான நியூஸ், தோரோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் இப்போதைக்கு நம்ம கிறிஸ்டியன் பெல் போய் இறங்கி இருக்காரு. எஸ் ஸோ கிறிஸ்டியன் பெல் என்ன கேரக்டர் பிளே பண்ண போறான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்களில் கிளியரன் கட்டா நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஏன்னா அவருடைய கேரக்டர் ரொம்பவே சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. ராக்ஸ் அண்ட் கம்பெனி சிஇஓன்னு சொல்கிறாங்க, பீட்டாரே பில்லுன்னு சொல்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட ரூமர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுருக்கு. பட் கிறிஸ்டியன் பெல் ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே வரப்போறாரு. இதுக்கான தனி அப்டேட் வீடியோ நான் அது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்டியன் பெலோட அந்த வில்லத்தன்மை எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் ரெண்டு தோர் தேவைப்படுவாங்க, லேடி தோர் அண்ட் நம்ம தோர். ஸோ எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு அகைன் நம்ம போகிறது வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைக்கா ஓட்டிட்டு ஷூட்டிங்லேயே தூங்குற மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் காமெடி பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ தோர் ராகனாரக்கெலாம் நிறைய பேர் சொன்ன ஒரு மிகப்பெரிய மைனஸ் அதுதான், காமெடி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. அது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். சாங்சி, ஸோ ஃபைனலி சாங்சி அந்த லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிதே நிறைவேறிடுச்சு. எஸ், இனிஷியல் ஷூட்டிங் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ரீஷூட்ஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும், டோன்ட் வரி. பட் இனிஷியல் ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி முடிஞ்சு என்னடா நடக்கு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வேறு என்ன நடக்கும், அடுத்த ட்ரெய்லர் தான். பட் இந்த வருஷம் கண்டிப்பாக ட்ரெய்லர் வரப்போகிறதுல மேபி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்
இல்லை ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எட்டர்னல்ஸ்க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல, சான்ச்சிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க வந்து கேட்டிங்கன்னா, வெல் பண்ணி தானே ஆகணும். இந்த வருஷம் ரொம்பவே டல்லாக போயிருக்கேன். அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு சாங்சிங்கிற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்ல படமாக தான் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மற்ற படங்களோட இந்த படத்துக்கு அதிகமான ப்ரொமோஷனும் பண்ணி ஆகணும். பெஸ்ட் டைம் எப்போ தெரியுமா? சைனீஸ் நியூ இயர், கொரோனா அப்போ தானே ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகே, சைனீஸ் நியூ இயர் அப்போ மேபி டீசர் ட்ரெய்லர் இல்லைன்னா போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். அண்ட் ஃபைனலி ஸ்பைடர்மேன் 3, கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஸ்பைடர்மேன் 3 பற்றி அப்டேட் இல்லாமல் போகவே மாட்டேங்குது. ஸோ நல்லாவே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வாரம் நம்ம டாம் ஹாலன் அவருடைய ஃப்ரெண்ட் நெட் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஸ்பைடர்மேன் ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு கட்டுறாங்க. ஐ மீன் உங்ககிட்ட இல்லை எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து வெறுப்பேற்ற மாதிரியே தெரியுது. பட் உண்மையில் இந்த ஸ்கிரிப்ட் அது தாறு மாறாக இருக்குன்னு சொல்லி நம்ம டாம் ஹாலன் நெட் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ள இருக்க ஆக்டர்ஸ் அப்படிதான் சொல்லி ஆகணும். நாம தான் படம் பார்த்துட்டு அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். பட் அபார்ட் ஃப்ரம் தட், உங்களுக்கு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இருக்க தான் போகுது, ஏன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமே ஆல்மோஸ்ட் ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி ஃபேன்ஸ் இப்போதைக்கு மண்டியை பிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஷூட்டிங் வந்து கிக் ஆஃப் ஆக போது. நம்ம டாம் ஹாலன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டாவில் போய் இறங்கிட்டார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட்டிங் வந்து கிக் ஆஃப் ஆகி அட்லீஸ்ட் அந்த புது ஷூட் அப்டேட் ஆச்சு நம்ம கிட்ட வந்து காமிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எஸ் இந்த படத்துலேயே ரெண்டு ஷூட் அப்டேட் இருக்க போதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் தெரியா இருக்க போது அதை ரெப்ரசென்ட் பண்ற விதமா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் டிராப் வந்து இருக்கு. இது லாக் எல்லாம் இல்ல, ஃப்ரேம் டிராப் அந்த சூட்டுக்கு மட்டுமே ஸ்பெசிபிக் ஆனது. அது மட்டும் இல்லாம அடிக்கும் போது அந்த காமிக் சவுண்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது போய் லேண்ட் ஆகும்போது அவர் வந்து அப்படியே தடுமாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதற்கான காரணம் அகெயின் அவர் ஒரு புது ஸ்பைடர்மேன், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக எவ்வளோ மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக PS5 வாங்கினா இந்த மைல்ஸ் மாரல்ஸ் கேமை நான் ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதோட இந்த வாரத்துக்கான மார்வல் அப்டேட்ஸ் எல்லாமே முடியுது. இது ஃபாலோ பண்ணி நம்ம ஹாலிவுட் அப்டேட்ஸ் கிட்ட போனோம்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் படி பார்க்கும்போது ஹாலோவின் ஆச்சே கண்டிப்பாக ஹாரர் ட்ரெய்லர். நம்ம ஹாலோவின் கில்ஸோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்டு வழக்கம் போல் ஒரு கிளீஷேவான ட்ரெய்லரை தான் எனக்கு வந்து தெரியுது. இதெல்லாம் எப்படா நிறுத்த போகிறீங்கிற ஒரு கிரிஞ்சாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. காலாதிகாலமாக ஒரே மாதிரியான கான்செப்டே மைக்கேல் மைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பார்ப்போம் இந்த படத்தில் ஏதாவது வித்தியாசமாக கொடுக்குறாங்கன்னு. பட் எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, பார்ப்போம். பட் நான் எதிர்பார்க்குற ஒரு படம் சொல்ல போனால் காஞ்சூரிங் 3. ஸோ காஞ்சூரிங் 3க்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபுல் ட்ரெய்லர் கிடையாது, ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான். ஸோ இந்த கதை எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம ஜேம்ஸ் வானும் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு ஷாஸ். எஸ் இந்த படத்துக்கு நம்ம ஜேம்ஸ் வான் வந்து டேரக்டராக இருக்க போதில்ல, அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்க போகிறாரு. எல்லா ஷார்ட்ஸ்லையுமே அவர் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நம்ம டேரக்டர் கூடவே பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அதுக்கான பேக்ரவுண்ட் ஃபுட்டேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெவில் மேட் மீ டூ இட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்த ரெண்டு காஞ்சூரிங்கை விட இது ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வித்தியாசமாகவும் இருக்க போதான். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, தெரியாக தான் இருக்க போது. ஜேம்ஸ் வான் வேறு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்சிடியஸ் 5க்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பேட்ரிக் வில்லியம்ஸ் எஸ் அந்த காஞ்சூரிங் 3 வர அதே ஹீரோ தான் இப்போதைக்கு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் ப்ரொடக்ஷன் வந்து கிக் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாலோவின் சீசனுக்காக ஏகப்பட்ட ஹாரர் மூவி அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் படி பார்க்கும்போது சாங் பர்ட். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி மைக்கேல் பே ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, சாங் பர்ட். ஸோ COVID-19 இப்போ இருக்கல, அதே மாதிரி COVID-23 அதில் அந்த வைரஸ் உங்கள் மூளையை போய் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிது. ஸோ உலகம் முழுக்க குவாரண்டைனில் இருக்காங்க. ஸோ அதில் இரு துருவங்களாக பிரிஞ்ச ரெண்டு லவ்வர்ஸ் வந்து எப்படி ஒன்று சேர போகிறாங்க, அதில் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா COVID-23 அறிகுறி தெரிஞ்சு அவை எப்படி இந்த மாதிரி எஸ்கேப் ஆக போகிறான்னு சொல்லி நம்ம மைக்கேல் பே ஸ்டைலில் ஒரு படம். அதனால்தான் எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க, COVID-19 2020 சொல்லி எவ்வளோ ஷைன் ஆயிடுச்சுன்னா நம்ம நிலமையும் இப்படி தான் மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ட்ரெயிலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து நம்ம மெய்சி வில்லியம்ஸ் நடித்த 2 Weeks to Live. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த குவாரண்டைன் டைப் ஆஃப் படம் தான். ஸோ ரெண்டு வாரங்கள் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது
என்ன பண்ணுவீங்கிற ஒரு பேசிக்கில் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகி அகெயின் ஒரு க்ரைம் பாஸ் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் இவங்க எப்படி அந்த க்ரைம் பாஸ் கிட்ட வந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற பேசிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து போகுது. ஹாரர் காமெடி த்ரில்லர் சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் தான் வருது, தியேட்டரில் வரல. ஸோ ஹெச்பிஐ மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். பட் ஹெச்பிஐ மேக்ஸ் தான் இப்போ இந்தியாவுக்கு வருதுன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த படத்தை பார்த்தாகணும்னு நினைக்கிறேன். 2 weeks டூலையும் ட்ரெயிலர் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக எதிர்பார்க்காத ஒரு டீசர் நம்ம நெட்ஃப்ளிக்ஸும் யூபி சாஃப்ட்டும் ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு அசாசின்ஸ் க்ரீடோட லைவ் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது மூவியை பேஸ் பண்ணியிருக்க போது தான் சத்தியமாக நமக்கு வந்து தெரியல, இருக்கக்கூடாது நான் வந்து வேண்டிக்கிறேன். பிகாஸ் மூவியே உண்மையிலே அசாசின்ஸ் க்ரீட் பேஸ் பண்ணி இல்லை, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ராங். ஸோ அது அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேக், ஃப்ரெஷ்ஷான ஒரு அசாசினோட நமக்கு இந்த சீரீஸை கொடுத்தாங்கன்னா உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு சரியாக அந்த கேம் சீரீஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும். நீங்கள் விச்சர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அசாசினையும் பெஸ்ட்டாக தான் கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குது. போகிறது வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து ஆடம்ஸ் ஃபேமிலிக்கான அந்த லைவ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது யாருமே கேட்கல, பட் ஸ்டில் வரப்போது நம்ம மார்க்கெட் ட்ராபி உள்ள இருக்க மாதிரி தெரியுது. ராமி மேலக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரியும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்க அந்த சமயத்தில். வெல் அகெயின் இதை ஒரு சீரீஸாக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க, மூவியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மூவி அனிமேஷன் ஸ்டைலே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இந்த ஆடம்ஸ் ஃபேமிலி வந்து இருக்க போதுன்னு. சின்ன வயசு மெமரிஸ் தான், பட் அதை நல்லா பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஸோ ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வர அப்டேட்ஸ் பற்றி? ஏதாவது நான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், மிஸ் பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வர அப்டேட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபேவரானது எதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மாறான ஒரு நிலைமை பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.